ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பழனி பக்கத்தில் இருக்க கணக்கம்பட்டி சத்குரு சுவாமி அவர்களோட ஜீவ சமாதிக்கு தான் போக போகிறோம். அதோட விளாக் தான் இது. வாங்க ட்ராவல் பண்ணலாம். கணக்கம்பட்டி பார்த்தீங்க அப்படின்னா பழனியிலேருந்து 8 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் டுவோர்ட்ஸ் திண்டுக்கல் பழனியிலேருந்து. ஸோ அங்கே கணக்கம்பட்டி போயிட்டு அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா சத்குரு அவர்களோட ஜீவ சமாதி இருக்கிற அந்த ஆலயம் வருங்க. ஸோ இப்போ நம்ம டுவோர்ட்ஸ் திண்டுக்கல் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இது வந்து புது ஆயக்குடி. ஸோ அந்த ரோட்டில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். புது ஆயக்குடி தாண்டின உடனே பழைய ஆயக்குடி வரும், அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இந்த ரோடுகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் பராமரிப்பு வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கிறதுனால உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ரோடு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக போங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கணக்கம்பட்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு வயல்கள் இருக்கும். அருமையான ஒரு விஷுவல் ட்ரீட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பழைய ஆயக்குடி தாண்டின உடனே உங்களுக்கு இந்த ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று வருங்க. அந்த ட்ராக்கை ஒட்டி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கொய்யா பழம் கடைகள், அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. மெயினாக கொய்யா பழம் தான் வச்சுருப்பாங்க, ஏன்னா பழனி சுற்றி கொய்யா பழத்தோப்பு அதிகங்கிறனால எப்போவுமே கொய்யா பழம் கிடைக்கும். ஸோ நாம் இப்போ வந்து கணக்கம்பட்டி கிட்ட வந்துட்டேங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போர்டு இருக்கும், இந்த இடத்துலேருந்து ரைட்டு திரும்பணும்னு சொல்லி அங்கேயே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப். இங்கேருந்து ரைட்டில் நம்ம போகணும். உங்களுக்கு பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி நிறையவே இருக்குது. நைட் 9 மணி வரைக்கும் நீங்கள் ஷேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணலாம். பழனியிலேருந்து சத்குரு ஜீவசமாதி அவர்களோட டெம்பிளுக்கு வரணும் அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் வந்துடலாங்க. எக்ஸாக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தான் பழனியிலேருந்து உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸே இருக்கும். ஸோ இந்த ரோடு மெயின் திண்டுக்கல் ரோட்லேருந்து உள்ளே வர்ற அந்த குறுக்கு ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா பழனியிலேருந்து உங்களுக்கு டவுன் பஸ் நேரடியாக சத்குரு ஜீவசமாதி டெம்பிளுக்கே இருக்குது. நீங்கள் அங்கே விசாரிச்சிங்க அப்படின்னாலே டைமிங் சொல்லுவாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிலிட்டி டைரெக்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோ மூலயமா நீங்கள் கோயிலுக்கு வந்துடலாங்க. ஸோ இந்த 2 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து ஜீவசமாதிக்கு போகிற வழி அப்படிங்கிறது இன்னும் அடர்த்தியான தோப்புகளும் வயல்வெளிகளும் நிறைஞ்சதாக இருக்கும். கண்ணுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டு, சூப்பரான ஒரு நேச்சுரல் சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு போகும்போதே நமக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் வந்து கண்டிப்பாக ஏற்படும். அதுலேயும் நான் வந்த இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சு ரொம்ப மோடமாக இருந்தது. அதனால் பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஒரு மனசுக்குள்ளே அப்படியே ஒரு பூ பூக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வந்து எனக்கு கிடச்சிதுங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு ட்ராவல் பண்ணுது. நாம் வந்து இப்போது கிட்டத்தட்ட கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துலேருந்து லெஃப்ட்டு போனீங்க அப்படின்னா இந்த பஸ் பார்க்கிங் கார் பார்க்கிங் அந்த ஏரியாவுக்கு போகும். ஸோ நம்ம தாண்டின உடனே மறுபடியும் உங்களுக்கு ஒரு லெஃப்ட்டு திரும்ப, இதெல்லாம் தான் வந்து ஆட்டோவில் போகிறவங்க நடந்து போகிறவங்களுக்கான மெயினான ரூட்டு. ஸோ இந்த ரூட்டில் திரும்பி நீங்கள் நேராக கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இந்த இடத்துலேருந்து மண் ரோடு தான் போகும். நார்மலாக கூட்டம் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்தே கார் வந்து ஃபுல்லாக பார்க் பண்ணியிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான கார்ஸே இருக்கும். அப்போ பைக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் பைக்கில் வந்தீங்க அப்படின்னா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் அந்த கோயில் வரைக்குமே கிட்ட போயிட்டு அந்த இடத்துல பார்க்கிங்கில் உள்ள வண்டியை போட்டுட்டு பக்கத்தில் நடந்து போய்க்கலாம். ஆனால் காரில் போனீங்க அப்படின்னா வெகு தூரம் நீங்கள் வந்து நடந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து சத்குரு ஐயா அவர்கள் வாழ்ந்த வீடு. அதுக்கு பக்கத்தில் ஒரு அதிசய மரம் ஒன்று இருக்குது, அதை நான் ரிட்டன் வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஓரளவுக்கு கோயிலோட என்ட்ரன்ஸை வந்து நெருங்கிட்டோம். அந்த கோயில் கேட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பைக் பார்க்கிங் இருக்குது. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்கத்தில் கடைகள் இருக்குது, பூஜை சாமான்லாம் ஏதாவது நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா அங்கே போய் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல பக்கத்தில் அரிசி அந்த மாதிரிலாம் விற்பாங்க. நீங்கள் ஏதாவது வேண்டுதல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதலை வந்து நீங்கள் கோயிலில் போய் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுங்க கோயிலுக்கு. ஸோ இதுக்குள்ளே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரம் எம்டி ஸ்பேஸ் இருக்கும். முதலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேட் இருக்காது, கார் இந்த இடம் வரைக்குமே வந்து இது ஃபுல்லாகவே கார் வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசன்ட் டைமில் வந்து சில கட்டுப்பாடுகள்லாம் வந்துட்டதுனால கேட் போட்டு உள்ளுக்குள்ளே காரு டூ வீலர் எதுவுமே அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து இந்த செருப்பெல்லாம் கழட்டி விடுற இடம்.
முதல்ல பக்தர்கள்லாம் வந்து நைட்டு தங்கறதுக்கு அனுமதிச்சாங்க, ஆனால் இப்போ வந்து நைட்டு 9 மணியோட கோயிலை வந்து பூட்டிடுவாங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு நீங்கள் வாங்க, பகல் ஃபுல்லாக நீங்கள் எப்போ வேணாலும் தரிசிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விளக்கு போடுற இடம் இருக்கும். வேண்டுதலுக்காக நிறையா பேர் வந்து விளக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கெழம் வந்து நிறையா பேர் விளக்கு போடுவாங்க. ஸோ அவங்க அவங்களுடைய நம்பிக்கை, நிறையா பேர் இங்கே விளக்கு போடுறத நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய விளக்குகள் எரியறதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடங்கிறது இன்னொரு என்ட்ரன்ஸ், அது வந்து நிர்வாகத்துக்காக யூஸ் பண்ணுறது, பொதுமக்களுக்கு வந்து அதில் அனுமதி இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க மெயினான கோயிலோட முகப்பு. ஸோ இதுக்குள்ளேருந்து நம்ம போகும்போது சித்தரையா அவர்களோட சமாதியை நம்ம பார்க்க நேரிடும். ஸோ நான் போன நேரத்துக்கு கரெக்டாக வந்து எனக்கு ஆராதனை காட்டினாங்க, நான் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டு வெளியில் வந்தேன். சூப்பராக சாமி கும்பிட்டாச்சுங்க மக்களே. இப்போ வெளியில் வந்தோடனேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாதை வழியாக போனீங்கன்னா அன்னதானம் உங்களுக்கு போடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து சத்குரு அவர்களுக்கு பிடிச்ச அந்த ஜூஸ் பாட்டில் புகழ அதெல்லாம் வச்சு வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க, ஒரு படையல் மாதிரி போடுவாங்க. இது வந்து கோயில் மணி, பூஜை சமயத்தில் இந்த மணி அடிப்பாங்க, கேட்குறக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து கோயிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வீடு தான் வந்து சத்குரு அவர்கள் வாழ்ந்த வீடு. ஸோ அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு எல்லாருமே உள்ளே போய் பார்க்குறக்கான அனுமதி இருக்குது, போகலாம். அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு அதிசய மரம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கு பின்னாடி தான் இருக்குது, அதையும் கிட்ட போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சைட்லேயுமே வந்து சில கடைகள், கிளி ஜோசிக்காரங்க அவங்க எல்லோரும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஜோசியம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். கோயில் இருக்கிற இடத்த விட சத்குரு ஐயா வாழ்ந்த அந்த வீட்டுக்கிட்ட இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே ரம்மியமாக இருக்கும். அந்த ஓட்டு வீட்டை ஒட்டுனாப்படி ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க, அதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். முதல்ல எல்லாம் ஃபென்சிங்கெலாம் இருக்காதுனால வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வரும்போது இவ்வளோ கட்டுப்பாடு, கூட்டமெல்லாம் இருக்காது, இந்த ஃபென்சிங் எல்லாம் இருக்காது. ஸோ அப்போ இந்த கிணத்து மேட்லேயே உட்காந்து நாங்கள் வேடிக்கையெல்லாம் பார்ப்போம், பொரியெல்லாம் உட்காந்து இந்த திண்ணையில் உட்காந்துலாம் சாப்பிட்ருக்கோம். ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணிட்டாங்க, கூட்டம் அதிகம் அப்படிங்கிறனால மக்கள் பாதுகாப்புக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ஐயா வாழ்ந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ இதுதான் வந்து அவர் படுத்திருந்த கட்டில். இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம், உள்ளுக்குள்ளே ஒரு 4-5 போட்டோ வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற மரம் தாங்க அதிசய மரம். அது என்ன அதிசய மரம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த மரத்தில் வந்து நம்மளுக்கு தோணுங்க, இல்லை நம்மளுக்கு நிறைவேறணும்னு நினைக்கிற அந்த விஷயத்தை ஒரு பேப்பரில் எழுதி இந்த மரத்தில் கட்டி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடந்துடும் அப்படிங்கிறது வந்து மக்கள் நம்புகிறாங்க. அதனால் முதல்ல ஃபுல்லாக இந்த மரமே பூரா பேப்பராக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லெல்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா, அடுக்கி வச்சுருக்காங்க. அதுவுமே இந்த மாதிரி அடுக்கி வச்சாங்க, நினச்சதை வந்து மனசில் அவங்க வேண்டுறத நினச்சிக்கிட்டு இந்த கல்லை அடுக்கி வச்சா சீக்கிரமாகவே நிறைவேறினோம் அப்படிங்கிறனால ஏகப்பட்ட கற்கள் வந்து அழகழகாக அடுக்கியிருக்கும். இது வந்து சத்குரு ஐயா அவர்களே பண்ணது, இந்த கல்லை அடுக்கி வச்சதுங்கிறனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து மக்கள் பூ போட்டு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அங்கேருந்து வெளியே வந்துட்டேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மெயினான பார்க்கிங் ஏரியா சத்குரு ஜீவ சமாதியில். இது வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. நான் முதல்ல என்ட்ரி ஆகும்போதே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு இடத்துல லெஃப்டில் போகணும்னு. ஸோ அங்கே போய் நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போய்க்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு ஆச்சரியமான விஷயம், சத்குரு திருமண தகவல் நிலையம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது நீங்கள் அந்த உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போதே ரைட் சைடில் இந்த ஆஃபீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது பசங்க இருக்காங்க, மேரேஜ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அங்கே நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, ட்ரிப்பு முடிஞ்சது. இன்னொரு விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.